الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون قال النبي صلى الله عليه وسلم بما لم تسمعوا تسمعوا أنتم وآباؤكم أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா படைப்பினங்களான நமக்கு எண்ணற்ற அருள் கொலைகளை அனுப்பியது போல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சோதனைகளையும் தீமைகளையும் இறக்குகின்றான். நல்லது நடந்தால் அது நம்மால் நடந்தது என்றும், தீமைகளும் சோதனைகளும் சங்கடங்களும் பேரிடர்களும் இயற்கை சீற்றங்களும் நடந்தால் அதற்கு எதையாவது காரணங்களை தேடுவதும் ஒரு மூமின் முஸ்லிமுடைய அடையாளம் அல்ல. நமது ஈமானுடைய பாலபாடம் வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்பதை நம்முடைய ஈமானுடைய பாடம் நமக்கு மெருகூட்டுகின்ற. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இதையே மேலும் கூறுவான். நபியை பார்த்து குல் குல்லும் மின் இந்தில்லா, நபியை நீங்கள் கூறுங்கள், அனைத்தும் அவனுடைய புறத்திலிருந்து தான் வருகின்றன. ஃபமாலிஹா உலாயில் கௌம் இலா யகாதூன யஃபஹூன ஹதீஸா, என்ன இந்த மக்கள் விளங்காமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இடித்துரைக்கின்றான். மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கூறியதின் கருத்து, மனிதர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட பாவத்தின் காரணமாக கடலிலும் தரையிலும் அழிவு வேலைகளும் விஷமத்தனமும் பரவி பரவலாகி கொண்டு போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவற்றிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வதற்காக அவர்களின் தீய செயல்கள் சிலவற்றின் தண்டனையை அவர்களுக்கு அல்லாஹ் சுவைக்க வைக்கின்றான் என்கின்றான். எனவே பேரிடர்களும் சீற்றங்களும் தொற்று நோய்களும் வரக்கூடியதற்கான உலக ரீதியான காரணங்களை ஆராய்வதற்கு முன்பு ஒரு மூமின் செய்ய வேண்டிய விஷயம், இது நம்முடைய பாவத்தினால் வந்தது. திருமறை கூறும், உமா அசாபத்துக்கும் இம்முசீபத்தின், உங்களை அடைந்த சோதனைகள் எல்லாம் உங்கள் கரங்கள் சம்பாதித்ததுதான். ஆனாலும் அல்லாஹ் நிறைய பாவங்களை மன்னிச்சுட்டான், கொஞ்ச பாவத்திற்காக சில தண்டனைகளை தவந்து அதை சுவைக்க வைக்கின்றான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே கூறுகின்ற என்பதை பார்க்கின்றோம். எனவே கலாக்கதில் அல்லாஹ் வல்லாஹு காலிபன் அலா அம்ரி, அல்லாஹ் அவனுடைய விஷயத்தில் மிகைத்தே தீருவாங்க, அவன் எதை நினைக்கின்றானோ அதுதான் நடக்கும். நீங்கள் எத்தனை முன்னெச்சரிக்கை ஆயத்தங்களை நீங்கள் செய்த பொழுதும் கூட அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தில் மிகைத்தை விடுப்பான். முத்தெடுக்க போறவன் மாண்டு வருவான், தற்கொலை செய்ய போறவன் முத்தோடு வருவான். இதுதான் கலா கதிர் என்பது.
ஆக பெருமழையோ சுனாமியோ புயல் காற்றோ கடல் கொந்தளிப்போ ஏற்படும் பொழுது இஸ்லாமிய பார்வையில் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன அழகிய முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார்கள். வேகமாக மழை பெய்தால் அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மா ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இதை எங்களுக்கு பிரயோஜனமான மழையாக ஆக்குவாயாக. எனவே வானிலை அறிக்கையோ காற்று தாழ்வு போன்றவற்றையோ சிந்திக்கவில்லை, அல்லாஹ்வின் கரத்தில் இருக்கின்றது. மழை, மிதமழை, அதிக கனமழை என்ற சொற்பிரயோகங்களை பார்க்கின்றோம். அதிக கனமழை என்பதுதான் 21 சென்டிமீட்டர். ஆனால் தென் மாவட்டங்களில் பெய்த மழையை பார்க்கும் பொழுது 92 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கின்றது என்றால், எங்கெங்கு மழை பொழிய வைக்க வேண்டும் என்று மலக்கமார்களுக்கு ஒரு லிஸ்ட் தயாரித்து அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதன்படி மலக்குமார்கள் மழையை பொய் வைப்பார்கள். அந்த மலக்குமார்களுக்கே தெரியாமல் வானம் பொத்துக்கொண்டு வீழ்த்தும் சோதனை மழைகளை அல்லாஹ் நேரடியாக கட்டளையிட்டு விடுகின்றான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது மலக்குமார்கள் கேட்கின்றார்கள், என்ன நான் பார்த்துக்கிறேன், குல் நாயா நாறு கூனி பர்தன் வசலாமன், நேரடியாக நெருப்புக்கு. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மலத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஆனாலும் சில விஷயங்களில் அல்லாஹ் நேரடியாக கட்டளையிடுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அவர்களை ஏற்காமல் அவர்களை தூசணம் பாடிய மஜ்னூன் என்று பைத்தியம் என்றும் அவர்களை வசைவாடிய அந்த மக்களுக்கு வானத்தை பொத்துக்கொண்டு ஊற்றினோம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சூரத்துல் கமரிலே கூறுவான். எனவே இது அல்லாஹ்வின் கட்டளைக்கும் அல்லாஹ்வினுடைய வல்லமைக்கும் உட்பட்டது. அவனுடைய ஆற்றலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக கனமழை பெய்யும் பொழுது அல்லாஹும்மா ஹவாலைனா வலா அலைனா, எங்களுக்கு இதை சாதகமான மழையாக ஆக்குவாயாக, பாதகமான மழையாக ஆக்கிவிடாதே, இதை பள்ளத்தாக்குகளிலும் நீர்த்தேக்கங்களிலும் பிரயோஜனமான முறையிலே அதை பொழிய வைப்பாயாக என்று மன்றாடி இருக்கின்றார்கள். காற்று வேகமாக வீசினால் பள்ளிக்கு வரைவார்கள், மழை அதிகமாக பெய்தால் பள்ளிக்கு வரைவார்கள். வானிலையை அவர்கள் கவனிக்கவில்லை, வானத்தை படைத்தவனை கவனித்தார்கள். எனவே சோதனைகள் வரும்பொழுது நம்முடைய முஸ்லிமுடைய மோமினுடைய பார்வை அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். இன்னாதில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சொற்றொடர் ஒரு ஆன்மீக படிப்பினையின் தலைவாசல். எனவே அல்லாஹ்வை நினைத்து அவனும் நம்முடைய பாவத்தினால்தான் நாம் தண்டிக்கப்படுகின்றோம். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அன்னை அபு சல்மா உம்மு சல்மா அவர்கள் அறிவிப்பார்கள், இதா லஹர ஃபீஹுமுல் மஆசி அம்மஹுமுல்லாஹு பிஆதாபின் மின் இந்தி. பாவங்கள் சாதாரணமாக்கப்பட்டு பரவலாகிவிட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய அதாபை இறக்குவான். அப்படி இறக்கும் பொழுது அதில் உள்ள நல்லவர்களும் சேர்ந்துதான் அழிக்கப்படுகின்றார்கள். இது படிப்பனைக்குரிய விஷயம். ஒரு ஊரை அழிக்கும் பொழுது, ஒரு ஊரை நாசம் பண்ணும் பொழுது நல்லவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள். அந்த நல்லவர்களுக்கு அவர்களுடைய மரணத்திற்கு பின் அவர்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுப்பான், அது வேறு விஷயம். ஆனால் பாவங்கள் பரவலாகி சாதாரணமாகி இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபியினுடைய காலத்தில் சஹாபிகளாக இருந்து அவர் தாபியின் காலத்தில் வாழ்ந்து அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த பொழுது எந்த ஒரு பாவத்தை நாங்கள் மலை போல் எண்ணினோமோ அதை நீங்கள் கொசு போல எண்ணுகின்றீர்கள் என்று 2ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், 1400 ஆண்டுகளுக்கு பின் இன்றைய காலகட்டத்தில் எல்லா பாவங்களுமே சர்வசாதாரணமாக தேநீர் கடைகள் போன்றும் மதுக்கடைகள் பெருகிவிட்டன, விபச்சாரம் பெருகிவிட்டன. எதற்காக கொலை செய்யப்படுகின்றோம் என்று கொலை செய்யப்படுபவனுக்கும் தெரியவில்லை, கொலை செய்கின்றவன் நாம் எதற்காக கொலை செய்கிறோம் என்பதும் தெரியவில்லை. இது நபியின் மொழி, இந்த அதுதான் கூலிப்படை. எதற்கு கொலை செய்யறான், அவன் என்ன தப்பு செய்தான் தெரியாது, அவனுக்கு வேண்டியது காசு. இது கியாமத்து நாளுடைய அடையாளம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அளவுக்கு அதிகமாக மழை பொழிவதும் வரம்பு மீறி பெய்ய வைப்பதும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இதுவும் கியாமத்து நாளுடைய அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் தன் திருமறையில்
பல்வேறு தண்டனைகளின் மூலமாக அளித்த சமூகத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபகுல்லன் அகதனா பிதம்பிஹி, அவருடைய பாவத்தின் காரணமாகவே நாங்கள் நாம் அவரை அவர்களை பிடித்தோம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். கை விரல்களாலே மலைகளை குடைந்து மழையினாலும் தாக்கப்பட மாட்டோம் காற்றினாலும் தாக்கப்பட மாட்டோம் என்று இருமாப்புடன் வாழ்ந்த ஹூது நபியினுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் இடியின் சப்தத்தால் சக்கை போல ஆக்கினார். மிகவும் உயரமாக வாழ்ந்த சமூக கூட்டத்தார்களை அல்லாஹ் காட்டில் 180 மணி நேரம் அடித்த காற்றினால் அவர்கள் தூக்கி அடிக்கப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமானார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ்விற்கு முன்னால் நம்முடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் பலனற்று போய்விடும். ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விஞ்ஞான கண்ணோட்டமும் தேவையில்லை என்று நாம் சொல்வதற்கு அல்ல, ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய கண்ணோட்டம் இறைவன்பால் திரும்ப வேண்டும். இது நம்முடைய பாவத்தின் காரணமாக வந்திருக்கின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஒரு கூட்டத்திற்கு சோதனை வந்தால் அது அவருடைய பாவத்தின் காரணமாக, அந்த நோவினை நீங்கப்பட்டால் அவருடைய தௌபாவின் காரணமாக. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஊரை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டார்கள், அந்த கூட்டத்தாரை நான் அழித்து விடுவேன் என்று. ஆனால் வேதனையின் சிறு அடையாளம் தெரிந்தவுடன் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஊரை விட்டு வெளியே வந்து தன்னுடைய ஆடுகள் மாடுகள் அனைத்தையும் அழைத்துக் கொண்டு, வயோதிகர்கள் சிறுவிகள் சிறுவர்கள் எல்லாவற்றையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் மன்றாடி கதறி கெஞ்சினார்கள், யா அல்லாஹ், நாங்கள் உன்னையும் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உன்னுடைய நபியை ஏற்றுக்கொண்டோம், எங்களை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ் வேதனை அளிப்பேன் என்று நபிக்கு சொல்லிட்டான். ஆனால் அவர்கள் செய்த தௌபாவின் காரணமாக, அவர்கள் செய்த பிழை பொறுக்க தேடுதலின் காரணமாக அல்லாஹ் வரவிருந்த பெரு அழிவை தடுத்து நிறுத்தி அதை அருள்மழையாக மாற்றினார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு பணிவின் காரணமாக சொல்வார்கள், யூனுஸ் நபியை விட என்னை நீங்கள் உயர்வாக பேச வேண்டாம். எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களை விட என்ன உயர்த்தி பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட என்ன உயர்த்தி பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் பார்க்கும் பொழுது 130,000 நபிமார்கள், எந்த நபி எந்த கூட்டத்தாருக்கு அனுப்பினார்களோ அந்த கூட்டத்தார்கள் அனைவரும் முஸ்லிமான ஒரே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஒட்டுமொத்தமாக எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அனைவரும் இஸ்லாமான கூட்டத்திற்கு சொந்தக்காரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த சிறப்பை பெற்றது அவர்கள் பிழை பொறுக்க தேடுதலின் தௌபாவின் காரணமாக. இல்லா கௌம யூனுஸ் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான். ஆக வரவிருக்கக்கூடிய அதாவது தன்னுடைய நபிக்கு சொன்ன பின்பும் கூட தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்றாடியதின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு வர இருந்த பேராபத்தையும் அதாபையும் அல்லாஹ் நீக்கினான் என்று திருமறை நமக்கு பகர்கின்ற. ஆக பாவங்கள் பல்கி பெருகியும் பொழுது இவ்வாறான இயற்கை சீற்றங்களை அல்லாஹ் இறக்குவான் என்று திருமதி ஷரீஃபிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் எவ்வாறெல்லாம் சோதனைகள் வரும் எதனால் வரும் என்று நீளமான ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். சுருக்கமாக அதனுடைய கருத்துக்களை சொல்கின்றேன். ஏழைகளினுடைய சொத்துக்கள் செல்வந்தர்களால் அநீதமாக கபலீகரம் செய்யப்படும் பொழுது, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் பொழுது, இத்தனை சீட்டு கம்பெனிகள் ஓட்டம் பிடிக்கின்றன, இவைகளெல்லாம் அமானித மோசடிதான். ஜகாத்தை இஷ்டத்துடன் கொடுக்காமல் கஷ்டத்துடன் கொடுக்கும் பொழுது, இசைகளும் இசை கச்சேரிகளும் பல்கி பெருகும் பொழுது, உலக லாபத்தை மட்டுமே கருதி கல்வியை பயிலும் பொழுது, பெருமானார் சொன்ன வார்த்தை
அதிசயம் படித்து சொன்னால் நேரம் நீண்டுவிடும் என்பதற்காக கருத்தை மாத்திரம் உங்களுக்கு பகிர்கின்றேன். இயற்கை சீற்றங்கள் எதனால் ஏற்படும் என்று பெருமானார் சொன்ன வார்த்தை, மனைவியின் பேச்சை கேட்டு தாயை அவமதிப்பது, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தந்தையை உதாசீனப்படுத்துவது, ஒருவரை அவரின் தீய செயலுக்காக பயந்து கொண்டு அவரை மதிப்பது, தகுதி இல்லாதவனிடம் நாட்டை ஒப்படைப்பது, தலைமை பொறுப்பை கொடுப்பது, மஸ்ஜிதிலே உலக பேச்சுக்கள் உரத்த சத்தத்தில் ஒலிப்பது, இதெல்லாம் இயற்கை சீற்றங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய காரணங்கள். இதெல்லாம் குறையும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். எனவே பாவங்களின் காரணமாக அல்லாஹு ஜல்லஷானோ தால இவ்வாறு தண்டனையை அளிக்கின்றான். எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும்? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு துன்பமான காலகட்டலையும் கூட ஏதாவது ஒரு சோதனை வந்தாலும் உங்களோட பள்ளிக்கு விரைந்திருக்கின்றார்கள். சர்தார் நபி மறுமையிலே எல்லா உம்மத்துக்குமே மன்றாடக்கூடிய ஷஃபாத்து பெற்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பயந்து பள்ளியை நோக்கி விரைந்து தொழுதிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய நகர்வு எப்படி இருக்க வேண்டும் சோதனை காலகட்டத்தில்? எனவே நம்முடைய திட்டங்கள் முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் உடைவதுதான் அல்லாஹ் மிகைத்தவன் என்பதை நிரூபிக்கும். வல்லாஹு காலிபன் அலாம்ரி, அவன் நினைத்ததை அவன் நடத்தியே தீருவான். தன்னுடைய ஆட்சிக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஜோசியன் சொன்னதினால் ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை அளித்தான். எந்த ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமோ அதே ஆண் குழந்தையை அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளரச் செய்து அதனுடைய உண்மையான தாய் பாலூட்டுவதற்கும் அமுதூட்டுவதற்கும் அழைக்கப்பட்டு அரசு மானியத்துடன் ராஜ பரிவாரத்தோடு வளர்க்க செய்த ரப்பு, அவனுடைய ஆற்றலை நாம் அங்கு புரிகின்றோம். ஒரே காரியம் ஒருவனுக்கு அதாபாகவும் ஒருவனுக்கு ரஹமத்தாகவும் மாறிவிடும். பத்ரிலே பெய்த மழை முஸ்லிம்களுக்கு இருக்கமில்லாத தரையாகவும் புதைந்து போக இருக்கக்கூடிய மணலாகவும் இருந்த பாங்கு அன்று இரவு பெய்த மழையின் காரணமாக முஸ்லிம்களுக்கு அது ஸ்திரமான பூமியாக, உறுதியான பூமியாக மாறியது. அதே மழை எதிரிகளுக்கு வழுக்குப்பாறையாகவும் சேரும் சகதியாகவும் மாறிவிட்டது. ஆக ஒரு மழைதான் ஒருவருக்கு அதாபாக மாறும், ஒருவருக்கு ரஹமத்தாக மாறும். எந்த நதி, நைல் நதி எனது கட்டுப்பாட்டில் ஓடுகின்றது என்று சொன்னானோ அந்த ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தண்ணீர் தான் பிரச்சனையாக இருந்தது, அதை கடந்து செல்ல வேண்டும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் வழிவிட்டு வழிகாட்டியது அவர்கள் தீவை அடைவதற்கு. அதே தண்ணீரில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். ஒரே காரணம்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, ஃபிரௌன் மூழ்கடித்து சாகடிக்கப்பட்டான் என்பதை பார்க்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், என்னுடைய திட்டங்கள் உறுதிகள் எல்லாம் உடையும் பொழுது நான் அல்லாஹுவை அறிகிறேன் என்பார்கள். அப்ப நமக்கு மேல ஒருவன் இருந்து திட்டமிடுகின்றான் என்பது நம்முடைய திட்டங்கள் தோல்வியிடும் பொழுது நான் எனது ரப்பை அறிகின்றேன் என்று அலி கரம் அல்லாஹ் வஜாஹு அவர்கள் சொல்கின்றது. அல்லாஹ் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அவனுடைய விஷயத்தில் அவன் மிகைத்தே தீருவான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இத்தனையோ விஷயங்களில் தன்னுடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றான். உலகையே ஆண்ட நம்ரூத் அழிக்கப்பட்டது அவன் நாசித்துவாரத்தில் புகுந்த ஒரு கொசுவின் காரணமாக என்பதை பார்க்கும் பொழுது இது குர்ஆன் கூறும் வரலாறு. எத்தனை படைகள், உலகத்தையே ஆண்டவன் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எதிரியான நம்ரூத் ஒரு கொசு நாசித்துவாரத்தில் புகுந்து மூளையை நிரடி அதன் மூலமாக அவன் மண்டையில் அடிக்கப்பட்டு செத்தான் என்றால், உருவத்தில் பெரிய யானை, யானை படையை ஒரு அபாபில் என்ற பறவையின் அழகில் இருக்கக்கூடிய கற்களின் மூலமாக சவைக்கப்பட்ட வைக்கோலை போல அல்லாஹ் மாற்றினான். ஆக அல்லாஹ்விற்கு ஆயுதம் பெரிதாக தேவையில்லை, அவன் தான் நினைத்ததில் அவன் மிகைத்தே தீருவான்.
எனவே சோதனைகள் நம்முடைய பாவத்தின் காரணமாக வருகின்றது என்பதை உணர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நலவின் பக்கமும் நல்ல நோக்கத்துடன் கல்வி கற்கவும், பெண்களுக்கு அதபையும் ஒழுக்கத்தையும் கற்பிக்கவும் முனைய வேண்டும். அதன் மூலமாக இறைவனை அடைவதற்கான வெளிச்சத்தையும் விலாசத்தையும் நாம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சோதனை காலகட்டத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வரும். மருத்துவம் இன்று தோற்கின்றது. ஒருவன் சாரி சொன்னால், செய்த தவறுக்காக சாரி சொன்னால் பிரச்சனை தீரும். ஆனால் மருத்துவர்கள் சாரி சொன்னால் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாரி சொல்வாங்க. ஆக இன்று விஞ்ஞானம் தோற்று நிற்கின்றது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தில் அவன் மிகைத்தே தீர்வான். எனவே வேதனைகள் சோதனைகள் சூழுவதற்கு எங்கோ நடக்கின்றது என்று இருந்துவிட வேண்டாம். ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே இரவில் பொழிந்து தள்ளி இருக்கின்றது. மின்சாரம் மட்டுமில்லை, மின்சார கம்பங்களே இல்லை. அப்ப அல்லாஹ்வின் நேரடியாக அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் மழைக்கு. ஆக நமக்கு தேவையான பிரயோஜனமான ஒன்று பாதிப்பாகவும் மாறிவிடும். இது எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். நீங்க எந்த பிள்ளைகளை செல்லமாக மார்க்கத்துக்கு எந்த விதமான படிப்பினைகளும் ஊட்டாமல் நீங்கள் விரும்பியதை எல்லாம் வாங்கி கொடுக்கின்றீர்களோ, அதே பிள்ளை நாளைக்கு மறுமையில் சொல்லும், என்னை இப்படி ஆளாக்கி என் பெற்றோரை கொண்டு வா, நான் என் காலுக்கு கீழே போட்டு சவட்டி மிதிக்கின்றேன். குர்ஆன் பேசுகிறது. ஆக எதை எதை எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதும், எந்த அளவிற்கு அதை உபயோகிக்க வேண்டும் என்பதும் எல்லா விஷயத்திலேயும் நமக்கு நெடுநிலைமை இருக்கின்றது. மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் அதை பார்க்க வேண்டும். அது நமது பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி என்பதை பார்க்கின்றோம். எனவே நமக்கு வந்த ஒன்று நமக்கு தப்பி போக இருந்தது அல்ல, உங்களுக்கு தப்பி போனது உங்களுக்குரியது அல்ல. முஹாஜிர் சஹாபி அன்சாரி சஹாபியிடம் சொல்லி, எனக்கு இந்த வீட்டில் பெண் கேளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அன்சாரி சஹாபி அவரை வெளியிலே வைத்துவிட்டு அன்சாரி சஹாபி அந்த வீட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கே போன பொழுது அங்க சொன்னாங்க, உங்களை எங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களை எங்களுக்கு பிடித்திருக்கின்றது, எங்கள் மகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று பேசி பேச்சிலே அவர்களை விழ வைத்து நிக்காகவும் முடிஞ்சு விடுகிறது. ஆக பெண் பார்க்க போன சஹாபிக்கு அந்த வீட்டிலே அந்த வீட்டினுடைய பெண்ணை மகர் ஒடுக்கப்பட்டு சாட்சியுடன் நிக்காக முடிந்து விட்டது. அந்த அன்சாரி சஹாபி வெளியிலே வந்து நடந்த விஷயத்தை முஹாஜிரின் சஹாபியிடம் சொல்கின்றார். நான் உள்ளே போனேன், அவர்கள் என்னை பிடிச்சிருக்கிறது, என்னைத்தான் தெரியும் என்று எனக்கு நிக்கா செய்து தந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அந்த முஹாஜிரின் சஹாபி அழுதார்கள். அன்சாரி சஹாபி ஆறுதல் சொல்கின்றார், இங்கு இல்லாவிட்டால் வேறு ஒரு இடத்தில் உங்களுக்கு பெண் பார்க்கலாம் என்று. நான் அதற்காக அழவில்லை, அந்த பெண் உங்களுக்குரிய ரிசுக்கு, அந்த ரிசுக்கின் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேனே என்று அழுகின்றேன் என்றார்கள். எனவே நமக்கு தப்பி போனது நமக்கானது அல்ல, நமக்கு வந்தது நமக்கு தப்பி போனதும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தலா கதிரனுடைய ரகசியம் அதுதான். அல்லாஹ் நீதமானவன் என்பதை மனதில் உறுதி கொள்ள வேண்டும். எத்தனை பேரிடிவுகள் வந்தாலும் பேரழிவுகள் வந்தாலும் அல்லாஹ் நீதமில்லாதவனாக ஆகிவிடுவானா? அல்லாஹ் நீதமானவன், அதுதான் ஒரு முஸ்லிமனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். தாயை விட அடியானின் மீது 70 மடங்கு கிருபை உள்ளவன் என்பதை விளங்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய தவறுக்கு அவனை காரணமா, என் விதி அப்படி, நான் அப்படி செஞ்சிட்டேன், என்னுடைய விதி இப்படி, நான் குடித்து விட்டேன், என்னுடைய விதி அப்படி, நான் வட்டிக்கட்ட வச்சிட்டேன் என்று தவறை அந்த விதியின் மீது போடக்கூடாது. ஷைத்தான் அவர் அப்படித்தான் சொன்னான், அவன் தவறு செய்து விட்டு நீதான் என்னை வழிகெடுத்தாய் என்றான்.
அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்துவிட்டு ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய நஃப்ஸுகளுக்கு நாங்களே அநீதம் செய்து விட்டோம் என்றார்கள். சைத்தான் சபிக்கப்பட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. இன்னல்லாஹ ஸ்தஃபா ஆதம், ஆதமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எனவே அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கே புகழ் உரித்தானது, அவனுக்கே சொந்தமானது, அவன் நமக்கு நல்லதையே நடத்துவான் என்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு ஆபத்தான காலகட்டிலும் சோதனையான காலகட்டத்திலும் அவன் பக்கம் வரையுங்கள், மஸ்ஜிதின் பக்கம் வரைந்து வாருங்கள். எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் வர இருந்த பேரழிவை தடுத்து நிறுத்தி அருள்மழையாக மாக்கின்றானோ, அது மாதிரி அல்லாஹ் நமக்கு வர இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் லேசாக்கி விடுவான், நன்மையாக்கி விடுவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்து தருவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறான்.